வணக்கம். வேதாவின் பக்கங்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பன்னீர் பிரெட் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுனா வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் பிரெட் 6 ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். அதில் இந்த சைட்ஸை ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சைட்ஸ்லாம் கட் பண்ணி பிரெட்டை இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பன்னீர் பிரெட் குலாப் ஜாம் 2 கப் பால் எடுத்துக்கலாம். பால் நல்லா காஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்ததும் பால் தரைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொதி வந்த உடனே நம்ம கலக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தெரிஞ்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டிக்கலாம். இந்த பாலில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பால் எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி நம்ம பன்னீர் இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா அந்த பன்னீரை பிசைஞ்சு விட்டுக்கலாம். பன்னீர் பிரெட் குலாப் ஜாமுனுக்கு தேவையான பன்னீர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த குலாப் ஜாமுனுக்கு தேவையான பிரெட் எப்படி தயாரிக்கிறதுனா வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிரெட் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் பால் இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பிரெட்டோடு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பன்னீர் பிரெட் குலாப் ஜாமுனுக்கு தேவையான பிரெட்டும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இந்த பிரெட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் பிரெட் குலாப் ஜாமுனுக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை நல்லா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கலாம். மாவு எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சாச்சு. இப்போ பன்னீர் பிரெட் குலாப் ஜாமுனுக்கு தேவையான சர்க்கரை பாகு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அதோட 1.5 கப் தண்ணி விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை பாகை அடுப்பில் போட்டு நம்ம நல்லா கலக்கி விடணும். சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சதும் பாகை நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாகு நல்லா கொதிச்சிருச்சு. அதோட ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு 10 மினிட்ஸ் சிம்மிலே வந்திருக்கட்டும். இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பன்னீர் பிரெட் குலாப் ஜாமுனை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு கடாயில் இந்த குலாப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க குலாப் ஜாமுன் உருண்டையை இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ பன்னீர் பிரெட் குலாப் ஜாமுன் உருண்டை எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த குலாப் ஜாமுன் உருண்டை எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த சக்கரைப்பாகில் போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 10 minutes இந்த சக்கரைப்பாகை நல்லா கொதிக்க விடணும். இப்படி நம்ம கொதிக்க விடுறதுனால இந்த சக்கரைப்பாகு ஃபுல்லாக இந்த குலாப் ஜாமுனில் நல்லா ஊறி நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா வந்து கிடைக்கும். இப்போ பன்னீர் பிரெட் குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இந்த குலாப் ஜாமுன் நல்லா டேஸ்டாகவும் சாஃப்டாகவும் வந்திருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி சிம்பிளான டேஸ்டான டிஷ்ஷோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.